வணக்கம். பௌத்திர நோயில் தாங்களே சுயமாக மருந்து செஞ்சு, அதாவது ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுடைய வேண்டுதலுக்கு, அவங்களுடைய கோரிக்கைக்கு ஒரு எளிமையான ஒரு மருந்து நான் வந்து சொல்கிறேன். இது பௌத்திரத்துக்கு மட்டும் இல்லை, மூலத்துக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படும். இது வந்து ஒரு லேகியங்க. இந்த லேகியம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக தயாரிக்கலாம். லேகியம் செஞ்சு காட்டுறத வந்து அதுக்கிட்டும் ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சு காட்டணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இது என்ன பண்ணணும்னா, சரப்பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம், இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச தாவரம் தான். இது கேசியா பிஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கோல்டன் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேசல்பினியா சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர வர்க்கத்தை சேர்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மரத்திலே முதிர்ந்த காய் ஒன்று இருக்கும், அதாவது ப்ரௌனிஷ் பிளாக்காக இருக்கும், நல்லா முருங்கைக்காய் மாதிரி இல்லை, நீளமாக சடசடையாக நிறைய தொங்குங்க. ஒரே ஒரு காய் மட்டும் நல்லா முற்றைய காய்களாக தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு வந்துருங்க. அந்த காயை வந்து நல்லா அது பச்சையாக இருக்கும்போதே, அதாவது வந்து நீங்கள் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தோடனே அது வந்து நல்லா ஒரு நல்லா நொறுக்கக்கூடிய பதத்தில் தான் இருக்கும். நல்லா நொறுக்கி அதில் ஒரு பசை மாதிரி ஒரு கருப்பாக ஒரு புளி மாதிரி ஒன்று இருக்குங்க. டேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட புளி டேஸ்ட்டு தான் இருக்கும், ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கூட இருக்கும். ரொம்ப சாப்பிட்றாதீங்க, பேதியாகும். இதை தேவையான அளவுக்கு இந்த ஒரு மசாலா மாதிரி நல்லா நசுக்கிடுங்க. மிக்சியிலலாம் போடாதீங்க, மிக்சியில் ஒட்டிக்கும். அதனால் ஒரு கல்லூரில் இருந்ததுலாம் நல்லா நிறைய நசுக்கிடுங்க. நசுக்கிட்டு முத நாள் ராத்திரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் இதை அப்படியே போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு இடையில ஒரு நேரம் கிடைக்கும்போது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்க அப்படியே ஒரு கரண்டியால் அப்படியே கொத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். காலப்புறம் எழுந்துச்சி ஒரு டீ வடிகட்டியில், அதாவது துணியில் வடிகட்டாதீங்க. துணியில் வடிகட்டிங்கன்னா அந்த பல்பெல்லாம் அதில் தங்கிடும், ஏன்னா அந்த பல்பு தான் மெடிசனு. அதனால் ஒரு டீ கண், அதாவது ஒரு நல்ல டீ மாதிரி வடிகட்டக்கூடிய கண்ணு உள்ள, நல்லா கொஞ்சம் பெரிய கண்ணு உள்ள ஒரு டீ வடிகட்டிலே நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டும் போது நல்லா வரலால் நல்லா அப்படியே குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் சாந்து மாதிரி நல்லா இறங்கும். இந்த 1.5 லிட்டர் தண்ணிக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் குறைஞ்சி போனாலும் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி மிஞ்சுங்க. இதில் என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே அடுப்பில் ஏற்றி ரொம்ப இளம் தீயில், ரொம்ப கடுமையான தீயை எரிக்கக்கூடாது. ரொம்ப கடுமையான தீயை எரிச்சிங்கன்னா அடி பிடிச்சி மருந்து தீஞ்சு போயிடும். ரொம்ப பதமாக அப்படியே கிண்டிக்கிட்டே வரும். இந்த தண்ணி சத்தம்லாம் சுண்டி பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக ஒரு குழப்பாக ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி நல்லா பக்குவமாக வருங்க. அப்படி பக்குவமாக வரப்போ திரிபலாதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் பவுடர் தான் இப்போ நமக்கு தெரிஞ்சக்கூடியதாக அது எல்லா கடையிலையும் கிடைக்குது. தனியாகவும் கிடைக்குது, மூணும் கலந்து கூட கிடைக்குது. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் வாங்கிங்க. வாங்கி அதை என்ன பண்ணணும், ஆரம்பத்திலே வந்து அது ஒரு 100 கிராம் எடுத்துங்க ஒரு கணக்கு. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன அளவுக்கு ஒரு 100 கிராம் போதுமானது. 100 கிராம் திரிபலாதி பொடியை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லை ஒரு 3 ஸ்பூன் நெய்யை முத விட்டு நல்லா அந்த பொடியோடு நல்லா பெசரிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் நெய்யை போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பொடியை போட்டு கிளறும் போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கைப்பாகத்தில் செஞ்சுக்கக்கூடியது தான். இப்படி நெய்யை நல்லா பசத்தன்மை அந்த சூரணத்துக்கு நல்லா பண்ணி அப்படி வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் போதுமா. அதுக்கப்புறம் தேன் தேவையான அளவுக்கு தேன் வாங்கி வச்சிங்க, ஒரு 100 தேன் வாங்கி வச்சிங்க. இந்த நல்லா சுண்டி பதமாக, அதாவது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லிம்மில் அப்படியே எரித்து பதமாக குழம்பு பதம் வரப்போ நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கருப்பட்டி, அதாவது பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து ஒரு 100 கிராம் போதும். அந்த மாதிரி நல்லா சுண்டி வரும்போது கருப்பட்டி ஆரம்பத்துலேயே ஒரு 100 கிராம் நல்லா சீவி வச்சுங்க. அதோடு போட்டிங்கன்னா நல்லா இழக்கும், நல்லா இலகி நல்லா கிண்டி வரும்போது இந்த 100 கிராம், அதாவது நெய்யோட பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 100 கிராம் தூளியும் அதில் கொட்டி அடுப்புலேருந்து முதல் இறக்கிடுங்க. அந்த ஹீட்டே போதுமானது. அதுலேயே நீங்கள் துளாவிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு பசத்தன்மையாக வந்து அந்த பசத்தன்மை குறைஞ்சி நல்லா கெட்டியாக ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி ஒரு பதத்துக்கு கெட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கால் வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணி சத்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பியும் அடுப்பில் கொஞ்சம் நேரம் ஏற்றி இறக்கணும். இதில் வந்து விஷயமே என்னென்னா அடி பிடிக்காமல் ஏற்றி இறக்கி நல்லா ஒரு கொஞ்சம் கெட்டியாக லேகிய பதமாக வந்தவுடனே கீழே இறக்கி ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே வச்சுருங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நல்லா ஆறி போயிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேனை விட்டு குழப்பி வச்சுங்க. 100 தேன் தான் விடணும்னு அவசியம் இல்லை. தேனை விடும்போதே நிதானமாக பார்த்து பார்த்து விட்டு நல்லா கிளறி நல்லா லேகிய பதத்தில் எடுத்து வச்சுங்க. ரொம்ப தண்ணியாக துரத்துறன்னு பண்ணிடாதீங்க, கெட்டியாக எடுத்து சாப்பிட்ற பதத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா இதுதான் கைப்பாகன்றது, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது லேகியம் செய்கிறது ஒரு சமையல் மாதிரி தாங்க. கைப்பாகமாக அப்படி கிளறி எடுத்து வச்சுக்க வேண்டியது டப்பாவில். இந்த எப்பொழுதுமே வந்து தேன் விடும்போது ஆறுனதுக்கப்புறம் தான் தேனே விடணும் லேகியத்துக்கு. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா ஆற விட்டு தான் அதுக்கப்புறம் தேனை விட்டு நீங்கள் கிளறணும். கிளறி எடுத்து வச்சுருங்க.
ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த லேங்கத்தை வந்து உடனடியாக சாப்பிட முடியாது. உடனடியாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் கோளாறுலாம் பண்ணும். அதாவது இது ஒன்று பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு டயரியா மாதிரி ஆகும், சில பேருக்கு அதிகமாக மலம்லாம் போகும். அதனால் ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுருங்க. இந்த ரெண்டு நாளில் அது நல்லா பக்குவமாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணு நேரம் காலம்பரை சாயந்தரம் ராத்திரி மூணு நேரம் சாப்பிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. சாப்பிட்டு தண்ணி குடித்தா போதுமானது. இப்படி தொடர்ந்து இந்த கலந்த இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக மலச்சிக்கலோடு சம்மந்தப்பட்ட மூலமாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள அஸ்த ரத்த குழாய்கள் வெடித்து சுய ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இந்த உள் மூலங்கள் அப்படின்றதெல்லாம் சௌரியமாகிட்டே வந்துடும். நாளடைவில் சௌரியமாகிட்டே வந்துடும். மேலும் பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்லாவில் ஆரம்ப ஸ்டேஜ் ஃபிஸ்ட்லாம் காணா போயிடுங்க. அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் ஃபிஸ்ட்லான்னா மொதல் வந்து ஒரு பெருநீர் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி டூ ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் பொசிஷன்லலாம் ஒரு பெருநீர் ஆப்சஸ் ஒன்று வரும், ஒரு வைரல் ஆப்சஸ்ஸு. அந்த மாதிரி ஒரு வைரல் ஆப்சஸ்ஸாக இருந்தாலும் சரி, பெருநீர் ஆப்சஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த லேங்க சாப்பிட சாப்பிட தன்னால் உடஞ்சி ஆறி போயிடுங்க. உள்ளுக்குள்ள ரொம்ப ரூட்டு அதிகமான இடங்களை விட்டு ட்ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வேறு மருந்து தான் தயாரித்து சாப்பிடணும். அதுக்கெல்லாம் இது அதிகமாக பயன்படாது. ஆரம்ப நிலையில் உள்ள பௌத்தரத்தை இது நிச்சயம் சௌரியம் பண்ணும். மேலும் பார்த்தீங்கன்னா இது மூலத்தை என்ன மாதிரி மூலமாக இருந்தாலும் சௌரியம் பண்ணும். இந்த ஒரே மருந்து மூலம் பௌத்தரத்துக்கு ரொம்ப பிரசித்தமான ஒரு அனுபவ முறையாகும். இது எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடியது. ஒன்றும் இல்லைங்க, இந்த காயை வந்து கஷாயம் மாதிரி போட்டுக்கிட்டு அதில் கருப்பட்டியை போட்டு ஒரு லேகிய பதமாக திரட்டி எடுத்து அதில் வந்து திரிபலாதியை போட்டு பிரட்டிக்க வேண்டியது தான். பத்திரம்னா கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம், கொஞ்சம் தேனும் கொஞ்சம் கூடுதலாக விட்டு நீங்கள் பக்குவமாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது திரிபலாதி சூழ்நிலை கூட போட்டுட்டாலும் நீங்கள் ரொம்ப இறுகி போச்சுன்னு நினைக்கணும். கூட குறைச்சா தேனும் நெய்யை விட்டு லேகிய பதத்தில் எடுத்து வச்சு உடனே சாப்பிட்றாமல் ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படி வச்சு அது பதமாக அது செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, நல்லா அற்புதமாக வேலை செய்யும். அந்தந்த நோய்க்குரிய பத்தியங்களை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. பத்திய உரங்கள்லாம் நாங்கள் பல தொடர்களில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நீங்கள் அந்த பத்தியங்களை கடைப்பிடிச்சி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாய்க்கடியிலையும் இந்த தாவரம் ரொம்ப பிரட்சித்தமாக வேலை செய்யுங்க. இதே மாதிரி தாங்க, அது தேவையான அளவுக்கு இந்த காய்களை எடுத்து வச்சுங்க. பழைய காலத்துலேயே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது இந்த தாவரம் காய் விட்ட உடனே நல்லா முதிர்ந்த காய்களை வீட்டில் கொண்டாந்து வச்சுக்குவாங்க. இதை பல விதமான உபயோகங்களுக்கு அந்த காய்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடிக்கடி சமையலில் கூட இதை உடச்சி கூட தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த இருத்து அந்த தண்ணியை கூட ரசம் வச்செல்லாம் இதை சாப்பிடுவாங்க பழைய காலத்தில். இது வந்து ஜுரம், சளி, தேன்கடி, விஷக்கடி, உடம்புல வந்து அர்டிகரி, அதாவது ஒன்றுமே அதாவது காரணமே கண்டுபிடிக்க முடியாத அரிப்பு தடிப்பு, இன்னும் பல நோய்களுக்கு, மலச்சிக்கலுக்கு, பசியின்மைன்றதுக்கு, வயிற்றில் இருக்கிற கட்டிகளுக்கு, கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு, இன்னும் பல பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு கை மருந்தாக அந்த காலங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இது மனிதனுக்கு மட்டும் இல்லை, மிருக சிகிச்சைகள்லேயும் ரொம்ப ஒரு பிரட்சித்தமானது. சாதாரணமாக அதோடைய அந்த காயோட பசையை கூட மூட்டில் தேய்ச்சிக்குவாங்க, எண்ணெயில் குழப்பி. மூட்டு வலியெல்லாம் நல்லா கேட்குங்க. மூட்டு வலிக்கு உள்ளும் புறமாக கூட அற்புதமாக வேலை செய்யும். அந்த அளவுக்கு இது ஒரு பாதுகாப்பான ஒரு தாவரம். இந்த நாய்க்கடியில் அதை எப்படி பயன்படுது அப்படின்றத பார்ப்போம். அந்த தேவையான அளவுக்கு அந்த முதிர்ந்த காய்களை எடுத்துங்க. அந்த முதிர்ந்த காயை நீங்கள் உடைச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த ஒரு பசை மாதிரி வரும்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த பசை மாதிரி வரும்போது அதோட அந்த ஓடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே அம்மியில் வச்சு கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு மை மாதிரி வந்துடும். அந்த பாத்தில் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கொழுந்து இலையும் அதோட சேர்த்து கொஞ்சம் அரைச்சி காய் கடித்த இடத்துல பற்று போட்டுக்கிட்டிங்கன்னா போதுங்க. எப்பேற்பட்ட அந்த டிப்பில் எந்த மாதிரி பாய்சன் இருந்தாலும் உடனடியாக அது நியூட்ரல் ஆகிடும். அந்த அளவுக்கு இது ஒரு ஆன்டிடோடாக அற்புதமாக வேலை செய்யுங்க. மேல்பூச்சி மருந்துகளில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க நாய்க்கடிக்கு. இதே பழைய காலத்தில் இந்த காய்களில் உள்ள பசையை வந்து நீராகாரத்தில் கரைச்சி உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து சீரகமும் சேர்த்து எலுமிச்சம்பழம் புரிஞ்சு மூணு நாள் காலம்பரை கூட கொடுப்பாங்க நாய்க்கடி விஷம் முடிவுக்கு. இது மாதிரி கூட சாப்பிட்டு கூட இதில் ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி இதில் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து ஏதாவது ஒரு ரேஷஸோட இதெல்லாம் ஸ்கின்ல வரக்கூடிய ரேஷஸ்க்கான காரணங்கள் நாய்க்கொடியோட விஷங்கள் வந்து மூளையை தாக்கிடும் அப்படின்லாம் பயப்படுற ஒரு சூழ்நிலையில் நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடும்ன்றதாக கூட ஒரு சந்தேகத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கஷாயத்தை கூட ஒரு சாப்பிடுவாங்க. இல்லை ரசம் வச்சு கூட கொடுப்பாங்க தொடர்ந்து. கண்டிப்பாக இது வந்து நாய்க்கடி விஷங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு தாவரம். மேலும் பார்த்தீங்கன்னா பௌத்திர நோயிலேயே இந்த இலையை ஒரு விக் மாதிரி கட்டுவாங்க. அதாவது விக் மாதிரின்னா அரைச்சும் சரப்பண்ணையோட கொழுந்த இலையை அரைச்சும் அந்த பௌத்திர ஓட்டையில் தண்ணி வடியக்கூடிய இடத்துல வச்சு கட்டலாம்.
அப்படி இல்லைனா அது முதிர்ந்த இலையோ கொழுந்த இலையோ இந்த காய்களுடைய துண்டுகளையோ அப்படியே ஒரு உரலில் போட்டு வச்சு அப்படியே இடிப்பாங்க. இடித்து அந்த இடத்துல ஒரு ஒரு பிக் மாதிரி வச்சு ஒரு துணியால் கட்டிட்டு கூட படுப்பாங்க. இது மாதிரி படுக்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன்லாம் சக் பண்ணி எடுத்துரும், அசுத்த நீர்கள்லாம் உறிஞ்சி இழுத்துரும், அந்த இடம் ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகி புதுசாக தோல் வளர்ந்து மூடுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி பௌத்தரத்தில் வெளிப்பூச்சாக கூட இந்த சரக்குண்ணையை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் சரக்குண்ணையை நீங்கள் வந்து பௌத்திர நோய் மூல நோயிலையும் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாய்கடி சிகிச்சைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமானது. நன்றி, வணக்கம்.